இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்ஸர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்ஸர் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஆர்ஓ சிஸ்டம் வீட்டில் யூஸ் ஆகிறது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ட்டு ஓடலை தண்ணி வரலங்கிறத ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா உள்ளே இந்த அளவுக்கு நீராவி வேர்த்த மாதிரி இருக்குது, என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் பல வீடியோஸ் இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் செய்கிற வீடியோவும் போட்டிருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை முதல்ல ரிமூவ் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து இன்புட்டு, இது அவுட்புட் பாருங்கள். இன்புட் வந்து பார்த்திங்கன்னா சைட்மென்ட் ஃபில்டருக்கு வரும், அதுலேருந்து ப்ரீ கார்பன் ஃபில்டருக்கு போய் அடுத்து அதுலேருந்து கேட் வால்வுக்கு போவோங்க. கேட் வால்லேருந்து மோட்டருக்கு இன்புட்டில் வரும், அடுத்து அவுட்புட் வழியாக மெமரின் ஹவுசிங்க்கு போகும் சென்டருக்கு. அதில் வர சென்டர் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்பனுக்கு போகுதுங்க, போஸ்ட் கார்பன் ஃபில்டருக்கு. அதுக்கு அடுத்த முனை இந்த மினரல் கார்பனுக்கு வழியாக வரும் பாருங்கள். இந்த மினரல் கார்பன் வழியாக வந்து அதுக்கு அடுத்த எட்ஜு ஃபைனலாக வந்து ஃபில்டராகி டேங்க்கு போகுதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லிமிட் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் தண்ணி ஃபுல்லானோன்னா மோட்டருக்கும் அந்த கேட் வாலுக்கும் போகிற லைனை கட் பண்ணும், தண்ணி ஃபுல்லாகலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே ஒர்க் ஆகும். என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கேட் வால் ரிமூவ் பண்ணிடலாம். இதில் ஃபால்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ போட்டோம்னா இந்த மோட்டர் ரன்னிங் ஆகுது, ஆனால் தண்ணி வரல. மோட்டர் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, மோட்டர் இன்புட்லேருந்து தண்ணி கொடுத்து போட்டு பார்த்தோம், ஒர்க் ஆகுது. அடுத்து இந்த கேட் வால்வ் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு சம். இந்த காயில் டேமேஜ் ஆனதுனால உங்களுக்கு தண்ணி சர்க்குலேஷன் ஆகலை, அதனால் வேறு கேட் வால்வ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஃபிட்டிங் பண்ணிட்டு பழைய ஒயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் போட்டு கிளிப் அடிச்சிருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணால் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் நீட்டாக சீவி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு நல்லா டேப் அடிச்சுக்கோங்க. லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் மாதிரி கட்டிங் பிளேட் நல்லா முறுக்கி விட்டு டேப் அடிச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்தினால தான் உங்களுக்கு தண்ணி வரலை. நீங்களே உங்கள் ஆர்ஓவை செக் பண்ணிக்கலாம் வீட்டில். இந்த மாதிரி பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள், இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போது ஒர்க் ஆகுது. ஏற்கனவே கேட் வால் போடும்போது அது ஒர்க் ஆகலை, இப்போ அது வேறு கேட் வால் மாட்டியிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேங்க் கீழே டேங்கை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் இது வரைக்கும் ஃபில்டர்லாம் சுத்தமாக துடைச்சிக்கோங்க. துடைச்சிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கேட் வால் மட்டும் மாற்றி ஏற்கனவே இருந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணும். அது எப்படின்னா பொறுமையாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இன்புட்டு இது அவுட்புட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிட்மெண்ட் கார்பன் ஃபில்டர், சிட்மெண்ட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அம்புக்குறி போட்டிருக்கும், அந்த அம்புக்குறியை வந்து பார்த்திங்கன்னா கூறாக இருக்கிற முனைப்பக்கம் அவுட்புட்டு, மட்டமாக இருக்கிறது இன்புட். இது பாருங்கள் ப்ரீ கார்பன் ஃபில்டர். இந்த அம்புக்குறி இருக்கிறது பார்த்திங்கன்னா சிட்மெண்ட் ஃபில்டர் கொடுத்து அதோடைய அடுத்த வரி லைன் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கார்பன் இன்புட்டில் கொடுக்கணும். அதுடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட் வாலில் அம்புக்குறி போட்டிருக்கோம், அதே மாதிரி அதை பார்த்து இன்புட்டில் கொடுத்துருங்க. அவுட்புட் எடுத்துகிட்டு போய் மோட்டர் இன்புட்டில் கொடுங்க. மோட்டர் இன்புட் எல்லா ஃபில்டர்லேயும் சரி மோட்டர்லேயும் சரி கனெக்ஷன்லேயும் சரி அம்புக்குறி போட்டிருப்பாங்க. அந்த அம்புக்குறி பார்த்து இன்புட் அவுட்புட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கூறாக இருக்கிற பக்கம் அவுட்புட்டு, மட்டமாக இருக்கிற பக்கம் இன்புட். இங்கே பாருங்கள், இந்த மோட்டர்லேயும் இருக்குது, இங்கே ஒரு அம்புக்குறி இருக்குங்களா, இது அவுட்புட்டு அது இன்புட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கார்பன் ஃபில்டர்லேருந்து வர்றது மோட்டருக்கு கொடுத்துட்டீங்க கேட் வால் வழியாக போய் அந்த காயில் தைட்டு வச்சுக்கலாம். அடுத்து இப்போ மெமரின் ஹவுசிங்கில் சென்டரில் பாருங்கள், இந்த மூடி சைடு இருக்கிற சென்டர் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர்லேருந்து வர அவுட்புட்டு கொண்டு போய் கொடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் கவனமாக பாருங்கள், லைன்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ மெமரின்லேருந்து அந்த லாஸ்ட் எண்டில் வரது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் தண்ணியில் கொடுத்துருங்க. எட்ஜில் வருது ட்ரைனேஜ் தண்ணிக்கு கொடுத்தாச்சு.
ட்ரைனேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு மூலிமா போகும், கேட்ரேஜ் மூலிமா. இது மூலிமா ட்ரைனேஜ், அதாவது வேஸ்ட் தண்ணி வெளியே போகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருக்கிறது, அதாவது சுத்தமான தண்ணி ஃபில்ட்ராகி வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருக்க ஒரு ஓஸ் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அந்த ஓஸுடைய முனை போஸ்ட் கார்பனில் இன்புட்டில் கொடுக்கணும். பாருங்கள், இன்புட்டுங்கிறது அம்புக்குறிக்கு அடுத்த சைடு, இதுதாங்க இன்புட். கூராக இருக்கிற பக்கம் அம்புக்குறியில் அது அவுட்புட். இந்த இது வழியாக வந்து இப்போது போஸ்ட் கார்பனில் ஃபில்டரில் கொடுக்குறோம். போஸ்ட் கார்பன் ஃபில்டரில் கொடுத்தாச்சு, கொடுத்து லாக் பண்ணிட்டோம். இது அவுட்புட்டில் வர்றது டைரெக்டாக டேங்க்கு போங்க, ஃபில்ட்ராகி சுத்தமான தண்ணி. இதில் வந்து எக்ஸ்ட்ரா மினரல் ஃபில்டருங்கிறதுனால அது வழியாக போய் அடுத்து டேங்க்கு போகுது, இல்லைனா இதே போதுங்க. இந்த மினரல் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கால்சியம், கொஞ்சம் இயற்கை தாது சத்துக்கள் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் அந்த அம்புக்குறி போட்டிருக்கும், அந்த அம்புக்குறியை பார்த்து இன்புட் அவுட்புட் பார்த்துக்குங்க. இப்போ போஸ்ட் கார்பன் அவுட்புட்டு டைரெக்டாக டேங்க் கொடுக்கலாம், இந்த மினரல் கார்பன் இருக்கனால இப்போ மினரல் கார்பனுக்கு கொடுத்தாகணும். மினரல் கார்பன் இன்புட்டில் கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு அடுத்து மினரல் கார்பன் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக டேங்க்கு ஃபில்ட்ராகி சுத்தமான தண்ணி போவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் கார்பன், ப்ரீ கார்பன், சிக்மெண்ட் கார்பன் 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றணுங்க, இல்லைனா டேஸ்ட்டு மாறும், இல்லை தண்ணியுடைய ஸ்பீடு குறையும். மெமரிங்கிறது உங்கள் தண்ணியில் இருக்க சுத்தத்தன்மையை பொறுத்து, உப்புத்தன்மையை பொறுத்து 1 வருஷமாக 2 வருஷமாக வருங்க. அவ்வளோதாங்க ஃபிக்ஸிங் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஃபிட்டிங் பார்த்து தண்ணி ஓட்டி பார்க்கலாங்க. ஏற்கனவே அந்த பார்த்திங்கன்னா இந்த ஓஸ்லாம் புதுசாக மாற்றியாச்சு, அதனால தான் வந்து இந்த பூத்த மாதிரி ஈரம் பூத்த மாதிரி இருந்தது. அந்த காயில் ஹீட் ஆகி அந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேபரேட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஆவி அடித்த மாதிரி அந்த கிளாஸ்லாம் இருந்தது. இப்போ எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, இப்போ செக் பண்ணி பார்க்குறதாங்க வேலை. என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதாங்க ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஃபில்டர். இந்த ஃபார்ம் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணியை பொறுத்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை டஸ்ட் ஆகிடும், அதை அப்பப்போ செக் பண்ணி மாற்றிக்கோங்க. டேஸ்ட் பால்ஸ் 4-5 போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியுடைய சுவையை கூட்டும், போட்டு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி டைட் வச்சுக்கோங்க. இதுலேயும் இன்புட் அவுட்புட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஓஸ் கொடுத்துக்குங்க. இது தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இந்த ஃபில்டர் தான் மெயின். இதில் இன்புட்டு இது அவுட்புட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த இடத்துல இதை மாட்டிக்கிறோம், கேட் வால்லையும் இந்த ஓஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி திறந்து பாருங்கள், கட்டிங் பிளேடில் டைட் வச்சுட்டு தண்ணியை திறந்து பாருங்கள். ஏர் வந்து ரிலீஸ் ஆகணுங்க, ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் தண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்து வந்து ஃபிட்டிங் பண்ணும். இப்போ இது மாட்டி தண்ணி திறந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமோ இல்லை 3 நிமிஷம் கழிச்சா தண்ணி வரும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டர்லாம் ஃபுல் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ சிஸ்டம் நான் மாட்டிட்டேன், ப்ளக் பாயிண்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ப்ராசஸ் முடிஞ்சு தண்ணி உள்ளே வரத்துக்கு, சுத்தமாக வரத்துக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் ஆகுங்க. பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து வரதை அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் பாருங்கள், தண்ணி நீட்டாக வருது. இன்புட்டில் கொடுத்தாச்சு, அவுட்புட்டில் ட்ரைனேஜ் தண்ணி அதாவது வேஸ்ட் வாட்டரையும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. 10 நிமிஷம் கழித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிக்குதுங்க. ப்யூரிஃபர் ரெடி. இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக மாற்றிக்கலாம். இப்போ தண்ணியும் வருதுங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் இப்போ வந்து ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பழைய ஃபில்டர் க்ளீன் பண்ணதுனால இந்த ப்ராப்ளம், புதுசாக இருந்துச்சுன்னா 15 லிட்டர் பக்கமாக வருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா.